என்ன ஆயா சொல்றீங்க? நந்தினி கதைய ஆசிரமத்திலேயே முடிச்சிடலாம் சொல்றீங்களா? ஆமாமா, அந்த நந்தினிய எங்க ஆசிரமத்துக்குள்ளேயே வச்சு கதையை முடிச்சிருங்க. அட என்ன ஆயா நீ, அன்னைக்கு என்னடானா நந்தினி ஆசிரமத்துக்குள்ள வச்சு எதுவும் பண்ணிடாத, அதனால எனக்கு தான் ஆபத்து வரும்னு சொன்ன. இன்னைக்கு என்னடானா அந்த நந்தினியோட கதைய தீர்த்து கட்டிருங்கன்னு இவ்ளோ தைரியமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாமா, நான் அன்னைக்கு பயந்துகிட்டு தான் அப்படி சொன்னேன். ஆனா இன்னைக்கு அந்த நந்தினிய ஆசிரமத்துக்குள்ளேயே வச்சு முடிக்கிற சந்தர்ப்பம் ஒண்ணு வந்திருக்கு, அதத்தான் சொல்ல வந்த. எப்படின்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. மா, எங்க ஆசிரமத்துல ஒரு பைத்தியம் இருக்கு, அவ பேரு தீனா. அவளுக்கு ஒரு குழந்தை கூட இருக்குமா. அவங்க ரெண்டு பேரும் தான் அன்னைக்கு என் கூட கோயிலுக்கு வந்தாங்க. அந்த குழந்தை அந்த நந்தினி கூட ரொம்ப தோஸ்து. ஒரு நாள் ராத்திரி அந்த பைத்தியம் நந்தினி ரூமுக்குள்ள பூந்து அவளை கீழே தள்ளி அடிச்சு சண்டை போட்டு அவ கழுத்தை பிடிச்சி அவ தாலியவே பறிச்சிட்டாமா. சபாஷ், நான் அந்த நந்தினிய சாகடிச்சு அவ தாலிய பறிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த பைத்தியம் அவ உயிரோட இருக்கும் போதே அவ தாலிய பறிச்சிட்டாளா? ஆமாமா, அந்த பைத்தியம் கீழே தள்ளி விட்டதுல நந்தினிக்கு அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. பெருசா அடிபட்டு அவ கதை அதோட முடிஞ்சிரும் நினைச்சேன். அந்த திமிரு பிடிச்சவ லேசான காயத்தோட காலையில ஆசிரமத்துக்கு திரும்பி வந்துடுச்சு. மா, நீங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு யாரையாவது ஆசிரமத்துக்குள்ள அனுப்பிச்சு நந்தினி கதைய முடிச்சிருங்க. அந்த பைத்தியம்தான் நந்தினி கூட மறுபடியும் சண்டை போட்டு கொலை பண்ணிடுச்சின்னு அந்த பைத்தியத்து மேல ஈஸியா நம்ம பழிய போட்டுடலாம். யாருக்கும் சந்தேகம் வராது, உங்களுக்கும் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். சபாஷ் ஆயா, அந்த நந்தினியோட கதையை முடிக்கிறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். ரூபா, நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா அது ஒரு அநாத ஆசிரமம். 24 மணி நேரம் ஆளுங்க உள்ள இருந்துகிட்டே இருப்பாங்க, எப்படி எப்படி உள்ள போய் அவளை தீத்து கட்டுறது? அம்மா, அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். ஆசிரமத்துல ஞாயிற்றுக்கிழமை ஆனா காலையில எல்லாரும் பிரேயர் பண்றதுக்காக சர்ச்சுக்கு போயிடுவாங்க. அந்த பைத்தியம் மட்டும்தான் ஆசிரமத்துக்குள்ளேயே இருக்கும். வெளியில கூட்டிட்டு போனா கலாட்டா பண்ணும், அதுக்காக அங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. என்ன ஆயா நீ, பிரேயர் பண்ணணும்னா எல்லாரும் தானே சர்ச்சுக்கு போவாங்க, அப்ப நந்தினி தானே கூட போவா? அப்புறம் எப்படி அவளை தீது கட்டுறது? மா, நான் ஏதாவது காரணத்தை சொல்லி நந்தினிய சர்ச்சுக்கு போகாம ஆசிரமத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பாத்துக்கிறேன். நான் ஏதாவது சாக்கு சொல்லி அங்கேயே இருந்துக்கிறேன். அந்த நேரம் பார்த்து நீங்க ஆள் அனுப்புங்க, நானே கதவை திறந்து அந்த ஆளை உள்ள அனுப்பிடுறேன். அந்த நந்தினி கதையை முடிச்சிடட்டும், அதுக்கப்புறம் அந்த பைத்தியம்தான் நந்தினிய வெறி பிடிச்ச மாதிரி அடிச்சு கொன்னுடுச்சின்னு எல்லாரையும் நம்ப வச்சிடுறேன். ஓகே ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே வர ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது பிளான் பண்ணி நந்தினிய ஆசிரமத்திலேயே தங்க வச்சிருக்க. அவளை தீர்த்து கட்டுறதுக்கு நான் ஆள் அனுப்புறேன். அந்த ஆள் யாருன்னு நான் உங்களுக்கு அப்புறமா போன் பண்ணி சொல்றேன். இப்ப நீங்க கிளம்புங்க. சரிங்கம்மா. காஞ்சனா, இந்த மேட்டரை செஞ்சு முடிக்கிறதுக்கு பக்காவா ஒரு ஆளை தேடி கண்டுபிடிக்கிறேன். சொல்லிட்டல, கண்டுபிடிச்சிடுறேன். அப்படியே நந்தினி, வர்ற ஞாயிற்றுக்கிழமை உனக்கு ஆசிரமத்திலேயே நான் சமாதி கட்டுறேன். நான் எப்படியாவது இந்த தாலியை மதர்கிட்ட கீழே கடிச்சிருச்சுன்னு கொடுக்கணும். அண்ணா, எப்படி மறுபடியும் ஆசிரமத்துக்குள்ள போறது? அப்படியே போனாலும் நந்தினி இருப்பாளே, அவ கண்ணில் படாம எப்படி போறது? என்ன பெரியவரே, இந்த வயசான காலத்துல ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? என்னப்பா பண்றது, வயித்து பொழப்பாச்சா? சரி விடு. பெரியவரே, நீங்க விடுங்க, நான் விடுனா தூக்கிட்டு வந்து உள்ள வச்சிருப்பா. எனக்கு கிடைக்கிறது 200 ரூபா, அதுல நான் உனக்கு என்னத்தை கொடுக்கறது? ஐயோ,
எனக்கு பணம்லாம் தேவையில்ல. இந்த மாதிரி ஆசிரமத்துக்கு உதவி செய்யறது புண்ணியமான வேலை தானே? அந்த எண்ணத்துல தான் உதவி பண்றேன்னு சொன்னேன். அப்படியா? சரிப்பா. ஏம்பா, மொத்தம் 10 மூட்டை ஆச்சுல? எல்லாத்தையும் இறக்கிட்டு என்ன கூப்பிடு. சரிம்மா. யாருமே இல்ல. இங்க எங்கயாவது தாளிய போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நாமளே தேடுற மாதிரி தேடி மதர் கிட்ட கொடுத்துட வேண்டியதுதான். இல்ல அவங்களே தேடி எடுத்துக்கிற மாதிரி அவங்க கண்ணுல படுற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வைக்கணும். லாரியில சாமான்லாம் இறக்கி வைக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது நான் சும்மா. ஏம்பா, அன்னைக்கு ஆசிரமத்துல சாப்பாடு போடும்போது பாதியில எழுந்து போன ஆள் நீ தானே? ஆமாங்க. ஐயா, என்ன அங்க அரிசி பருப்பு மளிகை சாமான்லாம் வந்து இறங்கிட்டு இருக்கு, கணக்கு பார்க்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல மதர், இந்த ஆளு தான் சாமான் இறக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு பார்த்தா இங்க வந்து நிக்கிறாரு. சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க அங்க போங்க. சரிங்க மதர். என்ன தம்பி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து நான் மளிகை சாமான இறக்க வந்தேன். அப்படியா? என்னப்பா, அந்த மளிகை கடையில என்ன வேலை பாக்குறீ என்ன? இல்ல மதர், அந்த சாமான இறக்குறதுக்கு உதவி செய்யலாம்னு வந்தேன். திடீர்னு அந்த பொண்ணோட தாலி விஷயம் ஞாபகம் வந்துச்சு, அதான் மறுபடியும் தேடி பாக்கலாம்னு வந்தேன். மதர், அந்த பொண்ணோட தாலி கிடைச்சிருச்சா? எங்கப்பா, எங்க ஆளுங்களும் இந்த ஆசிரமம் முழுக்க ஜல்லட போட்டு தேடிட்டாங்க, எங்கேயும் கிடைக்கல. மதர், நீங்க தப்பா நினைக்கலனா நான் மறுபடியும் ஒரு வாட்டி இங்க தேடி பாக்கட்டுமா? தாராளமா தேடி பார்ப்பா, உன் கண்டியாவது சிக்குதான்னு பாக்கலாம். சரி மதர். இது பாருங்க தாலி, இந்த தாலி தானே? ஆமா தம்பி, இந்த தாலி தான். ரெண்டு நாளா எங்க ஆளுங்க இங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டாங்க, அவங்க கண்ணுக்கெல்லாம் படாத தாலி உன் கண்ணுக்கு பட்டிருக்கேப்பா. தன்னோட தாலி கிடைச்சிருச்சுன்னு நந்தினிக்கு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? இந்தாங்க மதர், இந்த தாலியை நந்தினி கொண்டு போய் கொடுத்து உடனே கழுத்துல போட்டுக்க சொல்லுங்க. இல்ல தம்பி, எங்க ஆளுங்க யார் கண்ணிலையும் படாதது உங்க கண்ணுல பட்டிருக்கு, அதனால இந்த தாலிய நீங்களே உங்க கையால நந்தினி கொடுத்துருங்க. இருங்க இருங்க, நான் போய் நந்தினிய கூட்டிட்டு வரேன். மதர் வேண்டாம், நான் எப்படி அவங்க கிட்ட கொடுக்கறது? நீங்களே கொடுத்துருங்க. இல்ல தம்பி, இந்த தாலிய நான் கொடுக்கறத விட நீங்க கொடுக்கறதா சரின்னு என் மனசுக்கு படுது. நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் நந்தினிய கூட்டிட்டு வந்துடுறேன். மதர், Thank you.
சோகமா இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா இல்ல ஆண்டி நீங்க உங்க கழுத்துல இருக்க தாலி போனதுல இருந்து ரொம்ப சோகமா தான் இருக்கீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி நான் இன்னைக்கு எப்படியாச்சும் உங்ககிட்ட தேடி கண்டுபிடிச்சு தரேன் நந்தினி ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன மதர் உன் தாலி கிடைச்சிருச்சு கண்டுபிடிச்சு வாமா வா நந்தினி எங்க மதர் என்னோட தாலி கடிச்சிருச்சுன்னு சொன்னீங்க எங்க மதர் என்னோட தாலி நந்தினி இங்கதான் உன் தாலிய அந்த தம்பி கண்டுபிடிச்சு எடுத்தாரு நீங்களே கொடுத்துருங்க அந்த தம்பி எங்கிட்டதான் கொடுத்தாரு நான் தான் நீ தானப்ப கண்டுபிடிச்ச நீயே நந்தினி கையில கொடுத்துருன்னு அந்த தம்பி கிட்ட சொல்லிட்டு உன கூப்பிடுறதுக்காக வந்தேன் நானும் தாலி அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன் அந்த தம்பியையும் காணோம் அந்த தாலியையும் காணுமேமா ஆண்டி ஆண்டி என்னமா அந்த தம்பி கையில தான் நான் தாலியை கொடுத்துட்டு வந்தேன் தாலி இங்க மாட்டி இருக்கு தம்பி மட்டும் காணுமே எங்க போனார்னு தெரியலையே என்ன நந்தினி அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உன கூட்டிட்டு வெளியில வரும்போது அது வரைக்கும் நின்னுட்டு இருந்த தம்பி திடீர்னு காணாம போயிட்டாரு அதுக்கப்புறம் ஆசிரமத்துல நீ தாலியை தேடி வந்தப்பவும் நீ நன்றி சொல்ல வந்த அப்பவும் திடீர்னு காணாம போயிட்டாரு இப்பவும் நான் அவர்கிட்டதான் பேசிட்டு இருந்தேன் கையில தாலி வச்சிருந்தாரு இப்ப தாலி மட்டும்தான் இருக்கு அவரை காணுமே ஏன் இப்படி திடீர் திடீர் அவர் காணாம போயிடுறாரு நந்தினி நந்தினி அந்த தம்பி அதான் மதர் எனக்கும் குழப்பமா இருக்கு சரிம்மா அந்த தம்பியை நம்ம அப்புறம் தேடிக்கலாம் முதல்ல நீ சாமியை வேண்டிக்கிட்டு உன் கழுத்துல இந்த தாலிய போட்டுக்க என்னோட வயித்துல இருக்கிற இந்த குழந்தைய நான் நல்லபடியா பெத்து நந்துவோட கையில கொடுக்கணும் அத பார்த்து அவர் சந்தோஷப்படணும் அதனால அவருக்கு யார் மூலமாவும் எப்பவும் எந்த ஆபத்தும் ஏற்படாம நீதாமா பாத்துக்கணும் ஆண்டி ஆண்டி நீங்க உங்க காலத்துல தாலி மாட்டணும்னுதான் ரொம்ப அழகா இருக்கீங்க இப்பதான் உங்க முகத்துல சிரிப்பே வருது நந்தினி முதல்ல நீ அந்த தம்பிக்குதான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் தானே உனக்கு அந்த தாலியை திருப்பி கொடுத்தாரு ஆமா மதர் அவர் கண்ணில இந்த தாலி படலனா என் தாலி எனக்கு கிடைச்சிருக்காது அது மட்டும் இல்ல நந்தினி அன்னைக்கு உனக்கு அடிப்பட்ட உடனே அவர் துடிச்ச துடிப்பு உனக்கு சீக்கிரம் குணமாகணும்னு அவர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டது
உன் தாலி காணாம போச்சுன்னு தெரிஞ்ச உடனே மனசு கஷ்டப்பட்டது. இதையெல்லாம் நீ நேர்ல பாக்கல, நான் பார்த்தேன். நல்ல இளகன மனசு அவருக்கு. இப்படி ஒரு நல்ல மனசு படிச்சவரை பாக்குறது ரொம்ப கஷ்டமா? இப்படிப்பட்ட அவரை நீ நேர்ல பார்த்து கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும்.